எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்க எடுத்தனே, வெரி குட், சூப்பர். எல்லாரும் நல்லா ப்ரேயர் பண்ணீங்களா? நல்லா பைபிள்லாம் படிச்சிட்டிங்களா? வெரி குட், வெரி குட். சரி, ஸ்டோர் டைம் போகலாமா நம்ம? போகலாமா? சரி, இந்தியாவிலிருந்து, அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அங்கிள், இந்த கிராண்ட் ஃபாதர் எங்கே போனாங்க அப்படின்னா, நேராக அமெரிக்கா நாட்டுக்கு போனாங்க. அமெரிக்க நாட்டில் அவங்களுக்கு தெரியும் அப்படிதானே, அமெரிக்கா தேசம்லாம் அவங்களுக்கு தெரியுங்களா? வெரி குட், வெரி குட். அந்த அமெரிக்கா தேசத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல வித்தியாசமான குரல்களெல்லாம் பேசுவாங்க. அவங்களோட பேர் என்ன தெரியுமா? ராமசாமி. சொல்லுங்க. ராமசாமி. இந்த ராமசாமி என்ன பண்ணுவாங்கன்னா, பல வித்தியாசமான குரல்கள்லாம் பேசுவாங்க. யார் மாதிரிலாம் பேசுவாங்க? ஜெயலலிதா மாதிரி பேசுவாங்க, கருணாநிதி மாதிரி பேசுவாங்க, வேறு யாரெல்லாம், அது மாதிரி பெரிய பெரிய அதிகாரி யார், முதலமைச்சர் மாதிரி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வித்தியாசமான குரல்கள்லாம் பேசுவாங்க. கையில் எப்போதும் என்ன பண்ணியிருப்போம்னா, மேக்கப்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிதானே? குட்டீஸ் உங்களாம் மேக்கப்லாம் தெரியும் அப்படிதானே? மேக்கப்லாம் நினச்சிங்க, ஹேண்ட்பேக்கில் போட்டிருப்பீங்க. அதே போல் இந்த ராமசாமி என்ன பண்ணிட்டுருக்காருன்னா எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய நடிகர் நடிகர் மாதிரி யார் யார் பேசணுமோ, சினிமா குரலில் யார் யார் பேசணுமோ, அவங்க மூலமாக நினச்சிவாங்க. நிறைய பேசுவாங்க. அது மாதிரி சர்ச்சுக்கு போனாங்கன்னா அங்கே பாஸ்டர்லாம் இருக்காங்களே, அவங்க மாதிரி குரல்லாம் எப்படி எப்படி பேசுவாங்களோ அதே போல் இவரும் என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பித்தார். ஆனால் ரொம்ப இவங்க எல்லோரும் அமெரிக்க தேச மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சார் பரவாயில்லையா, சின்ன குழந்தைங்கள மாதிரி பேசுவாங்க, கிளிக்கு தாத்தாலாம் வருவாங்களா, அந்த தாத்தா குரல்லாம் நினச்சுவாங்க, அந்த ராமசாமி நினச்சிவார் பேசுவார். இது கண்ட மக்களுக்கு யார் யார் அமெரிக்க மக்களுக்கெல்லாம் என்ன நினச்சிச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் உண்டானா அவங்களுக்கு எல்லாம் நினச்சிச்சாங்க. அப்போ காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கை நிறைய நினச்சிச்சிருக்கு. பணம் நிறைய வந்துட்டு, பணம் கை நிறைய பணம் வந்துட்டு, பேக் நிறைய பணம் வந்துட்டு, அப்புறம் கிஃப்ட்லாம் நல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ராமசாமிக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, ராமசாமி இப்போ என்ன பண்ணிட்டார், அமெரிக்க தேச நாட்டிலேருந்து இப்போ இந்தியா தேசத்துக்கு வரணும். அமெரிக்க தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு நேரடியாக ஃப்ளைட்டு கிடையாது. அமெரிக்க தேசத்துலேருந்து லண்டன் வந்து, லண்டன்லேருந்து தான் இந்தியாவுக்கு வரணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ராமசாமி என்ன பண்ணார், அமெரிக்க தேசத்துலேருந்து லண்டனுக்கு வந்துட்டார். லண்டனுக்கு வந்து இப்போ பார்க்குறாரு, ஃப்ளைட்டு இன்னும் 6 மணி நேரம் இருக்குது. ரொம்ப என்ன, 6 மணி நேரம் இருக்கா ஃப்ளைட்டு வர்றதுக்கு? சரி, அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் போது அறிவிப்பு பலகைன்னு போட்டிருப்பாங்க. போகலாம், நீங்களாம் ஸ்டோர் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா அறிவிப்பு பலகைன்னு ஒன்று இருக்கும் அப்படி தானே. பெரிய ஷாப்பிங்கில் அறிவிப்பு பலகைன்னு போட்டு அதில் எழுதிருந்துச்சு. எப்படி அப்படின்னா, உங்களோட உள்ளான காரியங்களை, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் என்ன செய்யணுமா, சொல்லிடுமா. ஆனால் என்ன போடணும், $10 போடணும். $10 போட்டாங்கன்னா உங்களோட, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கள் பேர் என்ன, எல்லாமே சொல்லிடுமா அந்த கம்ப்யூட்டரு. என்ன நம்மளை பற்றி சொல்லுமா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இப்போ யார் ராமசாமி என்ன பண்ணிருக்காரு, $10 கொண்டு அந்த கம்ப்யூட்டரில், கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் எல்லோரும், அந்த கம்ப்யூட்டர் பக்கத்தில் போய் போட்டிருக்காங்க. அன்றைக்கி கம்ப்யூட்டர் பேசுது, என்ன பேசுது அப்படின்னா, உன் பேர் ராமசாமி, நீ உனக்கு வயசு 55, நீ உன்னோட மனைவி பேர் இந்த பேர் அப்படின்னு சொல்லுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏ என்னடா கம்ப்யூட்டர் கூட நம்மளை பேசுது, சரி இதை நம்ம ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன பண்ணிட்டார் ராமசாமி, என்ன பேர் குடு குடுன்னு ஓடுறாரு. ஓடி என்ன பண்ணிட்டார், பக்கத்தில் போய் மறைஞ்சிட்டுன்ட்டு. ஒரு இவர் தான் நடிகரில் நல்ல திறமை மிக்கவர் தானே. ஆனால் உடனே என்ன பண்ணிட்டார், தாத்தா மாதிரி என்ன பண்ணிட்டார், வேஷம் போட்டு, கிளிகளும் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 90 வயசும் மதிக்கத்தக்க என்ன பண்ணார், இப்போ ஒரு வேஷம் போட்டு இப்போ எங்கே வர்றாரு, நேராக கம்ப்யூட்டர் பக்கத்தில் வராரு. இப்போ என்ன போடணும், $10 போடணும் அப்படி தானே. அண்ணி $10 போடுறாரு. போட்டோன்னா திருப்பி என்ன செஞ்சு கம்ப்யூட்டரு, ராமசாமி நீ வந்து, உன் பேர் ராமசாமி, நீ 55 வயசு உனக்கு, நீ தாத்தா மாதிரி வேஷம் போட்டாலும் நீ கம்ப்யூட்டரை ஏமாற்ற முடியாது அப்படின்னு கம்ப்யூட்டர் சொல்லுது. என்னடா நம்மளை கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னச்சியா ராமசாமி என்ன பண்ணிட்டுருக்கா, இருப்போம் அங்கே ஓடுறாரு, இங்கே ஓடுறாரு, சரி யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே யாரும் கம்ப்யூட்டருக்கு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மறைமுகமாக இருந்து என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு நினச்சிட்டாரு, பாத்ரூமுக்குள்ளே டக்குன்னு உள்ளே போயிட்டாரு. பாத்ரூமுக்குள்ளே ஓடி போய் அவங்க கையில் என்ன வச்சுருக்காரு, என்னெல்லாம் வச்சுருக்காருன்னா, மேக்கப் திங்ஸ்லாம் அவர் நிறைய வச்சுருந்துருக்காரு. அந்த மேக்கப் திங்ஸில் போட்டு நல்ல தலைலாம் சீவி, நல்ல யங் கேர்ள் மாதிரி என்ன பண்ணிட்டாரு, தலைலாம் சீவி, நல்ல லிப்ஸ்டிக்லாம் அடித்து, கண்ணாடிலாம் போட்டு, இப்போ நினச்சிட்டாரு, நேராக வந்து இப்போ நினச்சிட்டுருக்காரு, கம்ப்யூட்டர் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. இன்னொன்று இப்போ நினச்சணும்,
காசு போடணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்யூட்டர் எப்படியாவது ஏமாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யாரு நினைக்கா ராமசாமி நினைக்கிறாரு. இப்போ ராமசாமி எப்படி இருக்கார் இப்போ எங்கேல் மாதிரி இருக்கிறாரு. அந்த எங்கேல் மாதிரி இருக்கிறாரு என்ன பண்ணிட்டாரு கம்ப்யூட்டர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு, $10 போடுறாரு. போட்டோன்னே இப்போ என்னச்சது கம்ப்யூட்டரு 2 நிமிஷம் ஸ்ட்ரெக் ஆகி நிற்கி. என்ன என்னடா ராமசாமி தான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, லேடிஸு மேக்கப் போட்டிருக்காரு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் சொல்லுது நீ என்ன இருந்தாலும் நீ ராமசாமி ராமசாமி தான், நீ என்ன மேக்கப் போட்டாலும் என்ன நீ ஏமாத்தினாலும் ஏமாத்த நீ முடியாது. உன் பேர் ராமசாமி, உன்னோட வயசு 55, நீ அமெரிக்காவில் இருந்து நடிகராக இருந்துட்டு இப்போ நீ சென்னைக்கு நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுது. என்னடா கரெக்டாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்படின்னு சொல்லுது. என்னது ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி கேட்குறான் திருப்பி. என்னது ஆனால் கம்ப்யூட்டர் பேசுது, என்ன பேசுதுன்னா ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற ஃப்ளைட்டு வந்து உனக்கு குறிப்பிட்ட டைம் தான், 6 மணி நேரத்தில் உன்னோட ஃப்ளைட்டு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, அதனால் நீ வந்து இப்போ ஃப்ளாட் பார்த்துல தான் நீ தங்கணும், உன்னை நினச்சி எனக்கு பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கம்ப்யூட்டர் பேசுது. என்னது போன்ற ஃப்ளைட்டு டைம் முடிச்சுதா, ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி இப்போ தகிச்சு போய் நிற்காப்புல. என்ன தான் இருந்தாலும், என்ன தான் மேக்கப் பண்ணாலும், என்ன தான் சொத்து சுகம் இருந்தாலும், என்ன தான் வீடு இருந்தாலும், என்ன தான் பொருள் இருந்தாலும், என்ன தான் கார் இருந்தாலும், என்ன தான் வாகனம் இருந்தாலும், விலை மதிக்க முடியாத பொருள் இருந்தாலும், நகை இருந்தாலும், நமக்கு ஆயத்தமாக இல்லைன்னா அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகவே முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் குட்டீஸ், எல்லாரும் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும் அப்படி தானே குட்டீஸ், நீங்களாம் ஆயத்தமாக இருப்பீங்க அப்படி தானே. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கணும் என்ன, அவருடைய வருகை எப்போனாலும் சபீமாக இருக்கிறதே அப்படின்னு பைபிள் வசனத்தை தேவன் வருகை மிகவும் சபீமாக இருக்கிறதே. பார்த்தீங்களா சபீமானா என்னம்மா, பார்த்தீங்களா மனுஷன் என்னென்னா வாழ்ந்தாலும் என்ன தான் இருந்தாலும் அவனோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படட்டான், அவனோட வாழ்க்கை வாழ்ந்த எல்லாமே வாழ்க்கை எல்லாமே சீரோவாக ஆயிரும், நம்ம அப்படி போயிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா உலகத்தில் கொள்ளை நோய் வந்துட்டு, பஞ்சம் வந்துட்டு, வேறு என்னெல்லாம் இருந்திருக்கு, யாருமே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலாம் உருவாகிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எங்கே இருக்குது, ஏசப்பா சொல்லியிருக்காங்க பைபிளில் வசனம் போட்டிருக்காங்க அவரோட வருகை நடக்கும்போது இன்னும் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் அழகாக சொல்லுது. பார்த்தீங்களா இப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். குட்டீஸ் ஆயத்தமாக இருப்பீங்களா எல்லாரும், நீங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கிட்ட சொல்லுங்கள், அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது ஏசப்ப நாமம் மகிமைப்படும், நம்மளும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஜபம் பண்ணலாமா நம்ம, குட்டீஸ் ஜபம் பண்ணலாமா, ஜபம் ஜபம்னா என்ன பண்ணு குட்டீஸ், எல்லோரும் கண்ணு மட்டும் கைக்கு போட்டுனே, வெரி குட், சூப்பர் சூப்பர். என்னை நேசிக்கிறேன் நல்லா தகப்பனே, ஆண்டவரே நம்ம நன்றியோட சோத்திரம் செலுத்திக்கணும் பாப்பா. கத்திரின் வருகை சமீபமாக இருக்கிறதே சொன்னது போல் ஆண்டவரே நம்முடைய வருகையில் நாங்கள் ஆண்டவரை காணப்பட ஏசப்பா, நாங்களும் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களோட வருகைக்கு ஆயத்தமாக இருக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு முன்பாக செல்லுங்கள், எல்லா தடைகளையும் நீக்கி போட்டுங்க. சத்துருக்களுக்கு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் விலகி ஓட தகப்பனே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பா ஹாய் குட்டேஸ், மெமரிஸ் கற்றுக்கலாமாம்மா, கற்றுக்கலாமா. யாக்கோபு 5:8 என்ன வசனமாக இருக்கும் தெரியலையா உங்களுக்கு, சீக்கிரம் எடுங்க. யாக்கோபு 5:8 அதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கத்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே, அவ்வளோதான் வசனம். அப்போ என்னம்மா கத்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே, என்னெல்லாம் நோய்கள் வந்துட்டு ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது மனிதனுக்கு என்னச்சு ஆண்டோடைய வருகை பைபிளில் எப்படி எப்படி பைபிளில் போட்டிருக்கோ வசனம் அதே போல் என்ன செஞ்சிட்ருக்கு, ஆண்டோடைய வருகைக்கு என்ன செஞ்சிருக்கு ஆயத்தமாக இருக்கணும் நம்ம எல்லாருமே. அதான் வசனம் சொல்லுது யாக்கோபு 5:8 கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அப்படி தானே. குட்டீஸ் நம்மளாம் ஆயத்தமாக இருக்கணும் அப்படி தானே, நம்ம அம்மா அப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் சித்தப்பா சித்தி மாமா அப்படிலாம் இருப்பாங்களே அவங்களாம் நீங்கள் எல்லோரும் நீங்களாம் சொல்லுங்கள் கத்திரின் வருகை சபீமமாக இருக்கிறதே, நம்ம என்ன ஆயத்தமாக இருக்கணும். குட்டீஸ் நீங்களும் ஆயத்தமாக இருக்கீங்களா, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லா ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்குங்க, பரிசுத்தமாக இருங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எங்கே போகணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவோம் அப்படி தானே குட்டீஸ். வெரி குட் ஜெபம்.
டே ஜபம் ஜபம்னா என்ன பண்ணுமா? கையை கூப்பிடணும் கண்ணம்மனோட தானே. வெரி குட், சூப்பர் ஜபம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறமே சப்பா. கத்திரின் வருகை சவியமாயிருக்கிறது போல் சொன்னது போல் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களை வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுமா ஜபிக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதி தகப்பனே, உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படுத்த நீங்கள் உதவி செய்யணுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதா. தெரியுமா நம்ம சர்ச்சில் வந்து புதுசாக விஎஸ்எஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன், ஆனால் அதோட ஃபுல் நேம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதோட ஃபுல் நேம் என்னன்னா வெர்ச்சுவல் சண்டே ஸ்கூல். ஆமாக்கா, நானும் அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன், அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாக்கா, நானும் அதை பார்த்தேன், அந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓ, நீயும் பார்த்தியா? ஆமாக்கா. ஆமாம், அதில் சூப்பரான ஸ்டோரி, சூப்பரான ஆக்ஷன் சாங், மெமரி வைஸ் கூட ஈஸியாக மனப்பாடாக சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.